ஓகே சபோ எல்லா வீடியோலையும் மதர் காமிச்சிட்ருந்தோம் பட் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது ஃபாதரை பார்த்துட்ருக்கீங்க இந்த போட பப்பீஸோட தென் மதர் ஆல்சோ நம்ம காமிச்ச முடிஞ்சால் நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் அதை தாண்டி நல்ல ஒரு குவாலிட்டி யூரோப்பியன் லைனேஜில் இருக்க பப்பீஸ் தான் அவைலபிள் ஹெட் சைஸும் சரி அதை தாண்டி அதோட அந்த ஹெட் லைன் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்துட்டு எடுக்க முடியலை பிகாஸ் அது கொஞ்சம் டெம்பர்மெண்ட் இருக்குது அந்த ஒரு விஷயத்தினால எடுக்க முடியல ஃபஸ்ட்டு ஒரு பிகின் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க சில பேர் பக்கத்துவீங்கள வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் கண்டிப்பாக அது ஒரு இதாக இருந்துச்சு ஹெட் சைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் டாகோட ஹெட் சைஸ் காரியங்கள் பட் இது ஒரு பெட் நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இதை விட பயங்கரமாக பப்பீஸ் வரும் ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்த்துக்கிட்டீங்க அதுதான் ஒரு கேள்வி அது எப்படி நீங்கள் நான்வெஜ் கொடுக்குறீங்க அதை தாண்டி ராயல் கேன் கொடுக்குறீங்களா கால்சியம் மல்டிவிட்டமின் சிரப் கொடுக்குங்களா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டிவார்மிங் டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தால் பப்பீஸ் நல்ல ஒரு சைஸ் வராது ஸோ டிவார்மிங் டோபர்மேனுக்குன்னு இல்லை எல்லா டாக்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம ஸ்ட்ரெட் மெயில் இப்போ ஸோ இந்த ஸ்ட்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஒபீஸ் அந்த லெவலுக்கு பண்ணலை ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டான ஒரு பிசிக்கில் இருக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இது பார்த்தீங்கன்னா டோபர்மேன் பப்பி சேல்ஸ் வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண டோபர்மேன் பப்பி சேல்ஸ் வீடியோ கண்டிப்பாக நல்லா போயிருக்கு நிறைய பேர் நிறைய பப்பிஸ் பை பண்ணிட்டு இருந்தீங்க பை பண்ணீங்க அதை தாண்டி இது யூரோப்பியன் லாங்குவேஜில் நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த டோபர்மேன் பப்பிஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ராப்பர் கைடிங் போன வீடியோலையும் டோபர்மேன் எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி இந்த போன்ஸில் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் பெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டோபர்மேன் பிளாக் ப்ரௌன் அண்ட் டென் ப்ரௌன் அண்ட் பப்பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது நாலனும் அவைலபிளாக இருக்குது ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாச்சுன்னா யூரோப்பியன் லைனேஜ் நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்றது ஃபாதர் ஆட்ஸும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாசிபிள் ஓகே வரங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் ஓகே கேஸ் அப்போ இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் டோபர்மேன் பப்பீஸ் இன்றைக்கி டேஸ் கொஞ்சம் கம்மி பட் எங்களுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லி ஒர்க் இருக்கனால ஒரே விஷயம் தான் நான் இப்போ இந்த பப்பீஸோட ஷூட் பண்ணுறேன் அண்ட் ஃபாதர் வீடியோ ஆல்சோ நான் அட்டாச் பண்ணுறேன் இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்னென்னா இது இப்போ 25 days தான் ஆச்சு ஹெவி பப்பீஸ் கரெக்டாக எனக்கு இன்றைக்கி தான் 25 days ஓகே மார்னிங் நாங்கள் ஷூட் போயிட்டுருக்குது பட் ஒரு 30 days அந்த ரேஞ்சில் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் பப்பீஸை 4 பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது 2 male அவைலபிளாக இருக்குது 2 female அவைலபிளாக இருக்குது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்கள் இந்த போன்ஸில் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இதில் கிரானைட்லேயோ டைல்ஸ்லேயோ போடாதீங்கன்னு நிறைய பேர் அதை பற்றி ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க காலாரும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸோ அதை நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எதுனாலேனா இப்போ எல்லாருக்குமே தனித்தனியாக நான் சொல்லியிருக்க உள்ள ஒரு இது இல்லை ஸோ அதான் நான் இப்போ இது அது எதுனாலேனா இப்போ டோபர்மேன்னு இப்போ இந்த போன்ஸ் ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு மேஜர் திங்ஸாக இருக்கும் இந்த விஷயத்தில் ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம முதல்ல சொல்லுது நீங்கள் சின்னதில் அது ஒரு 1 year வரைக்கும் கரெக்டான ஒரு ஷெடில் அது மரம் பதிச்சதில் எல்லாமே தர ஓடில் நீங்கள் பப்பியை போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபியூச்சரில் அதுக்கு ஸோ அந்த 1 year அப்புறம் அது கொஞ்சம் டைல்ஸாக கிராண்ட்லி அது வெளியில் போயாச்சுன்னா கூட பெரிய ப்ராப்ளமாக வராது டோபர்மேன் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அதை தாண்டி எப்போவுமே நான் சொல்கிறது நம்ம எதுவுமே டாக்டரோ எதுவுமே படித்தது கிடையாது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வெட்டினரி டாக்டர் தான் இந்த டாக்ஸுக்குள்ள எல்லா தீர்வையும் கொடுக்க முடியும் நம்ம சேனல் அதுக்கான ஒரு கிளியரான கைடிங்காக இருந்தாலும் என்ன விஷயமா இருக்கட்டு ஃபஸ்ட் திங் நீங்கள் கால் ஆர் நேரே போய் பார்க்க வேண்டியது டாக்டர் தான் ஸோ அந்த டாக்டர் என்ன கைட் பண்ணுறாரோ அவங்க ஸ்டெப் படி தான் நம்ம அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போக முடியும் நம்ம இங்கே இருந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்துக்க உங்கள் பப்பீஸுக்கு கண்டிப்பாக வைத்தியம் பார்க்க முடியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கிளியராக என்ன ஒரு சின்ன சிக்காக இருந்தாலும் வீட்டில் ஒரு ஆளுக்கு சின்ன சிக்காக இருந்தால் நீங்களே மருந்து கொடுக்க மாட்டீங்க கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் பப்பீஸுக்கும் என்ன சின்ன சிக்காக இருந்தாலும் உடனே டாக்டர் கன்சல்டிங் பண்ணி ப்ராப்பராக என்ன விஷயம் தேவை அதுக்குன்னு சொல்லிட்டு கொடுங்க அது மாதிரி டோபர்மேன் பெஞ்சஸரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கால்சியம் மல்டிவிட்டமின் சிரப் கொடுங்க அது மாதிரி கோட் சிறப்பால்ஸும் கொடுங்க சின்னது அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மாதிரி டோபர்மேன் பப்பீஸுக்கு ஹேர் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா டோபர்மேனுக்கு இது பண்ணாதது அதாவது க்ரூமிங் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுவேனா க்ரூம் பண்ணாமல் கரெக்டான ஷைனிங் இருக்காது ஸோ இந்த ஷைனிங் வேண்டி நான் என்ன சொல்லுவேன்னா கோட் சிரப் கொடுங்க அதுக்கு கூடயே ப்ராப்பரான க்ரூமிங் கண்டிப்பாக டோபர்மேன் ஆல்சோ தேவை
இதை தாண்டி டோபர்மேன் நல்லா வெல் எக்ஸசைஸ்டு ப்ரீடு, கண்டிப்பாக எக்ஸசைஸை நீடட் ப்ரீடு. கண்டிப்பாக எல்லா பப்பீஸுக்குமே ப்ராப்பராக நீங்கள் டைஜஷன் ஆகணும்னா அது ஓடி சாடி விளையாடினா மட்டும்தான் டைஜஷன் ஆகும். ஒரே இடத்துல கட்டி போட்டுட்டு ஒரே இடத்துல இருந்தாச்சுன்னா அது டைஜஷன் ஆகாது, கரெக்டாக சைஸும் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஃபுட்டு, நீங்கள் இன்னொரு விஷயம், ஃபுட் ஷெட்யூலில் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிட் பண்ணி ஃபுட்டை கொடுங்க. இப்போ ஒரு நாள் இப்போ ஒரு பப்பியாக இருக்கும்போது எட்டு வாட்டி ஆல்சோ கொடுக்கலாம். ஸோ எட்டு வாட்டியும் கொடுக்கலாம், பத்து வாட்டியும் கொடுக்கலாம். இப்போ ஒரு சிக்கன் பீஸாக இருக்கட்டும், ராயல் கேனாக இருக்கட்டும், ராயல் கேன் தான் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும்தான் கொடுங்க, அப்போ தான் நல்ல ஒரு ஹெவி சைஸாக வரும் டாக்ஸ். அதை தாண்டி இப்போது ஃபாதர் மதரெலாம் நான் காமிச்சிருக்கேன், இந்த வீட்டில் டிவார்மிங் இருந்தால் தான் அந்த டாக் அதோடைய ஃபுட்டை சாப்பிடுது. அந்த டிவார்மிங் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அது ஃபுட்டு சாப்பிட்றது வேறு யாரும் கிடையாது, அதுக்கு வயிற்றில் இருக்க வார்ம்ஸ் மட்டும்தான் அந்த ஃபுட்டை சாப்பிடுது. ஸோ ரொம்ப நம்ம புரிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கரெக்டான அந்த வார்ம்ஸ் கிளியராக இருக்கணும் இந்த பப்பீஸோட இதில், க்ரோத்தில். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி பாரோ வைரஸஸ், இந்த வைரஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வெளியில் கொண்டு போகாதீங்க. இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போனால் கூட க்ளீனாக ஹைஜீனிக்காக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ண உடனே ஜஸ்ட்டு ஒரு சூடு தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு டவலில், அது கால், அதுக்கு இடம், அது குளிப்பாட்டக்கூடாது ஒரு 45-50 days வரைக்கும். அதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாம் அது சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க டாக்டர்ஸ் இதை நீங்கள் கைட் பண்ணி விடுங்க பிரதர் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் இருக்க இடத்துலையும் நல்ல ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றது டிக்ஸ். ஸோ இந்த டிக்ஸ்னாலேயும் பப்பீஸ் நல்ல க்ரோத் இருக்காது. ஸோ எப்போவுமே இந்த கால், இந்த இடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கால் இடுக்கு, அப்புறம் இந்த இடம், இந்த இடத்த எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் கிளியராக பார்க்கணும். அப்புறம் காதுக்குள்ளாடி, அதுக்கப்புறம் அது யூரினார் மோஷன் போகிற ப்ரைவேட் ஏரியாஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து இந்த டிக்ஸ் எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரிலாம் ரொம்பவே கேர் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் 10 நிமிஷம் செலவிட்டாலும் டாக்ஸுக்கு அது ப்ராப்பரான நல்ல ஒரு கைடிங்கோட பக்காவாட்டு ஒரு யூரோப்பியன் டோபர்மேன் உங்கள் கையில் இருக்கும். அது மாதிரி பப்பீஸ் கன்ஃபார்ம் ஆர்டராக இருந்தாச்சுன்னா ப்ரைஸ் ரேஞ்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பப்பீஸ் இப்போது ஒரு சின்ன ஒரு சைஸில் தான் இருக்காது, மட்டும் கிடையாது. பட் இன்றைக்கி டேஸ் 25 தான் இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி 24 சொன்னாங்க நம்ம பிரதர். ஸோ நண்பாக்கான லவர் தான் நம்முடைய ஓனர். ஸோ முன்னாடி நம்மள்ட்ட இவங்ககிட்ட நிறைய டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், ரொம்ப நாளாக இன்டர்வியூ கொடுக்கலாம் சொல்லிட்டு மாற்றிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலையும் இவங்களுடைய கெனல் ரிவ்யூ ஆல்சோ வரும், அண்ட் நிறைய கெனல் வீடியோ ஆல்சோ வரப்போகுது. இப்போ ட்ரிவாண்டத்தில் இருக்க நம்மளுடைய பிரகாஷ் பிரேம் அவருடைய ஃப்ரெண்டு, பிரகாஷ் பிரேம் ஃப்ராங்கோடைய ஃப்ரெண்டு, ரெட்ரைவர் கெனல் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஒரு 2 weeks உள்ளாடி ரெட்ரைவர் கெனல் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதை தாண்டி வேறு வேறு ஜெர்மன் ஷெப்பர்ட், ஒயில் ஸ்டோப் கெனல் திருவந்திரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு இது பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேனல் வீடியோ ஷூட் ஆல்சோ ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்குது, அது ஆல்சோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஒரு வாரத்துக்கு ஒரு பப்பி சேல்ஸ் வீடியோவையும் ஒரு கேனல் வீடியோவையும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனலுக்கு நமக்கு ஒரு இது மாதிரி வ்ளாகிங் மாதிரி பண்ணுறதுக்கு என்ன டாக் ஷூட் ஆகும்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு டாக்ஸும், பட் இப்போ கடைசியாக அது எந்த ஃபைனலைஸ் ஆகலை. அது பற்றி ஒரு ப்ராப்பர் வீடியோவில் பீகிள் ஆர் லேபு ஆர் ராட், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது எந்தெந்த விஷயம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதுக்கு. நல்ல ஒரு மெயில் டாக்ஸ் இல்லைன்னா வச்சு வ்ளாகிங் பண்ணதுக்கு ரெடியாக போயிட்டுருக்கு ப்ராசஸ் எல்லாம். ஓகே, அப்போ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மேலும் சில டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக கைட் பண்ணலை இந்த டோபர்மேன் பப்பீஸை பொறுத்த வரைக்கும், இந்த கேரிங் உள்ள விஷயத்தில். ஸோ இந்த கேரிங் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக போன வீடியோஸ் பாருங்கள், டாக்டர் கன்சல்ட்டிங் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியரான கைடன்ஸ் கிடைக்கும். அப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.